ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்க நண்பர்களை. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் அச்சுதானந்த தாஸ் என்ற துறவி ஒருவர் நம் இந்தியாவில் வாழ்ந்து வந்தார். இவர் தீர்க்க தரிசனம் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது பவிஷ்ய மாளிகா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இதில் பல பரபரப்பான கணிப்புகளை அவர் முன்பே கூறியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள பல கணிப்புகள் இன்று வரை பலித்திருக்கிறது. அவரது கணிப்புகளில் கலியுகத்தில் பஞ்சம், போர், பூகம்பம், பெருந்தொற்றுகள் போன்றவை வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கலியுகத்தின் முடிவில் பூரி ஜெகநாதர் கோவில் நீரில் மூழ்கும். இந்த கோவிலின் மூல தெய்வம் ஜெகநாதரின் இரண்டாம் வீடான சட்டியபாட்டாவில் மாற்றப்படும் என்று அவர் கணித்திருக்கிறார். மேலும் உலகி அதிர வைக்கும் ஒரு முக்கியமான கணிப்பையும் அவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தியோகத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துவாபர காலத்தில் பகவான் கிருஷ்ணரை பற்றி அகிலமே நன்கு அறிந்திருந்தது. பகவான் கிருஷ்ணரை சந்திப்பதற்கும் அவரிடம் ஆசி பெறுவதற்கும் உலகில் பல இடங்களில் இருந்தும் பல ராஜ்யத்தை ஆளும் மன்னர்கள் வருவார்கள். அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவை ஆண்ட அரசர் கிருஷ்ணரை சந்திக்க வந்தார். அன்றைய காலத்தில் ரஷ்யா ருசியா என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. ரஷ்யாவின் அரசன் பகவான் கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்து, பகவானே, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்ய ஆசைப்படுகிறேன். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது என்று தயவு செய்து கூறுங்கள் என்று வேண்ட ஆரம்பித்தார். அப்போது பகவான் கிருஷ்ணர் மன்னரிடம், இந்த துவாபர காலத்தில் உனது உதவி எனக்கு தேவைப்படாது, ஆனால் கலியுகத்தில் உங்களது உதவி எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு வரம் தந்தார். பிற்காலத்தில் உனது தேசமும் எனது தேசமும் நட்போடு இருக்கும் என்று ஆசீர்வாதம் செய்தார். இதன் காரணமாகத்தான் ரஷ்யா இந்தியாவின் ஆகச்சிறந்த நட்பு நாடாக இருக்கிறது. கலிக மடியும் தருவாயில் நல்லவை அனைத்துமே நீரில் மூழ்கிவிடும். உலகம் முழுதும் அதர்மம் மட்டுமே நிறைந்திருக்கும். அதே போல் பூரி ஜெகநாதர் கோவிலும் கடலில் மூழ்கிவிடும். அப்போது ஜெகநாதர் கோவிலின் உச்சியில் இருக்கும் கலசத்தை சட்டியபாட்டாவில் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறியிருந்தார். இந்தியாவில் இருக்கும் பழங்கால கோவில்கள் அனைத்திலும் கலசம் எனப்படும் கும்பம் வைக்கப்பட்டிருக்கும். குஜராத்தில் இருக்கும் சோமநாதர் கோவிலையும் கோனார் சூரிய கோவிலையும் இதற்கு உதாரணமாக நம்மால் சொல்ல முடியும். ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் போது இந்திய கோவில்களில் இருந்து பெரும்பாலான கலசங்கள் முன்பே திருடப்பட்டு விட்டது. ஜெகநாதர் கல்கியாக அவதாரம் எடுத்து இரண்டாம் வீடான சட்டியபாட்டாவிற்கு வருவார் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் கட்டுமான பணிகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்த வண்ணம்தான் இருக்கிறது. கல்கி அவதாரம் அதர்மத்தை அழித்துவிட்டு திரும்பும் போதுதான் இந்த கோவிலில் கட்டுமான பணிகள் முடிவடையும் என்று ஒரு நம்பிக்கையும் மக்களிடம் இருக்கிறது. பவிஷ்ய மாளிகா புத்தகத்தின்படி ரஷ்யா இந்த கோவில் கட்டுமானத்தை நிறைவு செய்யுமாம். ரஷ்யா பிரிட்டன் இடமிருந்து பூரி ஜெகநாதர் கோவிலின் கலசத்தை திரும்ப பெற்று சட்டியபாட்டா தாமில் ஸ்தாபனம் செய்யுமாம். அதன் பின் ஜெகநாதர் கல்கி அவதாரம் எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். பூரி ஜெகநாதர் கோவில் கடலில் மூழ்கும் போது கலியுகம் முடிவுக்கு வரும். அப்போது ஜெகநாதர் கல்கியாக அவதாரம் எடுப்பார். அதர்மத்திற்கு எதிராக யுத்தத்தை துவங்குவார். அப்போது அவரோடு 7 சிறுஞ்சீவிகளும் ஒன்று சேர்வார்கள். கல்கி 12 அடி உயரமுள்ள வாளை கையில் ஏந்தியபடி வெள்ளை குதிரையில் வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். சட்டியபாட்டா தாம் ஒரிசாவில் ஜார்ஜ்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த கோவில் கட்டுமானம் இன்றும் முடிவடையவில்லை. மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கும் யுத்தத்தால் 3ஆம் உலகப் போர் வர வாய்ப்பிருக்கிறது. பவிஷ்ய மாளிகா புத்தகத்தின்படி அமெரிக்கா ரஷ்யா இடையேயான பனிப்போரில் இறுதியில் ரஷ்யா வெற்றி பெறும். ரஷ்யா ஒரு இந்து நாடாக மாறும். அதன் பின் ரஷ்யா பாரத தேசத்தோடு இணைந்து செயல்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. பவிஷ்ய மாளிகா புத்தகத்தில் சொல்லப்பட்ட பல கணிப்புகள் முன்பே பலித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கணிப்பும் கண்டிப்பாக பலிக்கும் என்று நம்பப்படுகிறது.
நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்க. பவிஷ்ய மாளிகா புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.